சைவத்தை மேற்கொள்வதை பற்றி ஆசான் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறோம் இது ஒரு அந்தாதியா வரும் விண்ணின்றிலிந்து வினைக்கேட அவி கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உன்னின்று உருக்கிவோ ஒரு பிலானந்த கண்ணின்று காட்டி களிம்பறித்தான் களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி எவ்வளவு உருகி தியானிக்கணும் ஏன்னா பணம் கொடுத்து களிம்பு இருக்கிறதா ஒன்று அசைக்க முடியாது பக்தி செலுத்த வேண்டும் சைவத்தை மேற்கொள்ள வேண்டும் சைவத்தை மேற்கொண்டால் அன்றி களிம்பு இருக்க முடியாது நச்சு தென்னத்தை எப்ப பார்த்தாலும் கீழ்த்திரமான புத்தி அது ஆணுக்கு பெண் ஆண் ஆண்பால் நினைப்பாள் ஆணை நினைப்பாள் ஆண் பெண்பால் நினைப்பாள் இப்பேற்பட்ட ஒரு என்ன என்ன கேடு அப்பேற்பட்ட ஒரு உடம்பை அவங்க உருக்கணும்னு சொல்லுவார் களிம்பு அறுத்தான் களிம்பு தான் களிம்பு அப்போ இந்த காமத்தியகத்தை எங்கள் கண்ணுதல் நந்தி என் கண் இமை போன்றவன் கண் இமை போன்றவன் இப்போ அவருக்கு முக்கண்ணு உண்டு இப்போ முக்கண்ணுங்கிற விளக்கம் சொல்கிறேன் கேளு முக்கன்னா ஈஸ்வரனுக்கு முக்கண்ணா இல்லையா புருமத்தில் சுழுமனை கதவு திறக்கும் அவர் என்ன செய்வார்கள் அந்த கனல் ஏறும் மூலாதாரத்தை கனல் ஏற ஏற வினா தண்டு வழியாக ஒரு நரம்பு இருக்கு அந்த நரம்பு வழியாக புருமத்திக்கு வரும் முன் மூலையில் வந்து தங்கி இருக்கும் இந்த பால் பால் சுரந்தால் பால் கறக்காத்த பின்ன இது மடி பெருசாக இருக்கும் பால் கறக்காத்து பால் கறந்தோடனே ஒத்திக்கும் அது மாதிரி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அமிர்தபானம் முன் மூலையில் வந்து கட்டிக்கிட்டு இருக்கும் அப்படியே அப்படி தேங்கி இருக்கும் அதை இவ என்ன செய்வார்கள் ஞானிகள் அவ மூச்சு காட்ட ஸ்தம்பிப்பான் செய்து வரும் அந்த இடத்துக்கு வந்து கீழ் நோக்கி பாயக்கூடிய அசுத்தங்கள் மேல் நோக்கி வந்து விட்டது கண்டஸ்தானம் வரையும் தான் இந்த உடம்புக்கு விஷம் கண்டஸ்தானத்துக்கு மேலே போனால் அது அமிலமாக மாறும் நீலகண்டன் சொல்லுவார் அப்போ என்ன செய்வார்கள் ஞானிகள் சொல்லுவார்கள் நீ கீழ் நோக்கி கூடிய நச்சுத்தன்மையான விந்து மேல் நோக்கி விட்டது நீ வந்து அது மேல் நோக்க மட்டும் இல்லாமல் புருமத்தில் முன் மூளையில் சுரந்து நிற்கிது அந்த சுரந்து இருக்கிற அந்த அமிழ்த பானத்தை நீ ஸ்தம்பிச்சு நிறுத்தி பத்மாசனம் நிறுத்தி அது இடது பக்கம் காற்று இழுத்து வலது பக்கம் காற்றில் ரெண்டு பக்கம் சுவாசத்தை வச்சு கட்டஸ்தானத்தை நிறுத்தி புருமத்தை இழுன்றுவான் போகின்ற பாதை ஒன்று வருகின்ற பாதை ஒன்று ஆரம்பத்தில் வாசி வசப்படும் போது கண்டஸ்தானத்திலிருந்து புருமத்தை இழுக்க வேண்டும் இந்த அமிழ்தபானம் என்ன செய்யும் முன்மூளையில் பால் சுரப்பது போல வந்து நிற்கும் அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் ஸ்தம்பிச்சு காத்து நிறுத்தி புருமத்தை காத்து செலுத்துவான் செலுத்தினவுடனே செலுத்தி கண்டஸ்தானத்தை காத்து ஏற்றுவான் ஏற்றும் போது முதல் ஆரம்பத்தில் வராது மறுபடியும் காத்து குத்தணும் போட்டு அழுத்தணும் அழுத்து அழுத்து அனல் ஏறும் அனல் ஏறி அந்த வாசல் பூட்டெல்லாம் திறந்துட்டு வரும் ஆறாவதாட்டையும் தொடர்ந்து ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க